வணக்கம் தமிழ் தந்தி நேயர்களே சமீபத்தில் தீபாவளிக்கு வெளியான படங்கள் பிகில் மற்றும் கைதி இதில் கைதி வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு பிகில் வந்து அதிக ஸ்டார் பவர் கொண்ட படம் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்ததுனால அந்த படமும் வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு ஆனால் கைதி வந்து ஒரு சின்ன படமாக இருந்தாலும் ஒரு பாடல் அதே மாதிரி நடிகை இல்லாத ஒரு படமாக வந்து வித்தியாசமான முயற்சியில் வந்து அந்த படத்தோடைய இயக்குனர் லோகேஷ் நாகராஜ் இயக்கியிருந்தார் பருத்து வீரனுக்கு அப்புறம் கார்த்தி நடிகர் கார்த்திக்கு வந்து இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படமாக அமைந்திருக்குது என்று தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நரேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் வந்து நடித்து ஒரு பிரேக் அவருக்கும் இந்த படம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி ஆகணும் அப்புறம் பார்க்கும்போது விஜய் டிவியில் பல ஷோக்களை பண்ணிகிட்டு இருந்த தீனா வந்து இந்த படத்தில் வந்து கார்த்தியோட வந்து லாரி ஒரு கிளீனர் ரோல் அதை பண்ணியிருக்காரு அது வந்து ஒரு மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு ஒரு நல்ல பிரேக் கிடைக்கும் வில்லனாக இருக்க அன்பு அர்ஜுன் தாஸ் அவருடைய வாய்ஸும் வந்து நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கு இந்த படத்தை பற்றி பேசும்போது சமீபத்தில் இந்த லோகேஷ் கனகராஜ் வந்து த ஹிந்து நாளிதழை சேர்ந்த ஒருத்த ஒருவருக்கு வந்து இந்த படத்தை பற்றி பேட்டி கொடுக்கும்போது இந்த கதை வந்து ஆரம்பத்தில் யாருக்காக எழுதப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த கதை வந்து ஆரம்பத்தில் மன்சூர் அலிகான் அவரை வச்சு தான் வந்து இந்த படத்தை வந்து அவர் மா எழு கதையை எழுதுனாவும் ஆனால் வந்து மாறி மாறி போய் இந்த கதை வந்து அந்த ஒன்லைனரை வந்து எஸ்ஆர் பிரபு அவர்கிட்ட சொன்னபோது ஏன் இதை நம்ம கார்த்தி வச்சே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்காக அந்த ஸ்கிரிப்டை நிறையா மாற்றி கதை களத்தையும் மாற்றி கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றி கொண்டாந்துருக்காங்க என்ன இருந்தாலும் இந்த படம் வந்து மக்களிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மேலும் மேலும் வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி தேவையற்ற பாடல்கள் தேவையற்ற காதல் காட்சிகள் இல்லாமல் நல்ல கதைக்களத்தோடு நம்ம வாழ்வியலை தமிழர் வாழ்விய வாழ்வியில் வந்து எடுத்துக்காட்டாக குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு ஒரு பத்து வருஷம் சிறைக்கு சென்ற ஒரு கைதி ரோலில் வந்து கார்த்தி நடிச்சிருக்காரு அது வந்து தத்ரூபமாக இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து கார்த்தி வந்து தத்ரூபமாக ஒரு கைதி ரோலில் நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கதாபாத்திரம் வந்து மிக வலுவாக கட்டமைப்பட்டிருக்குது அவர் வந்து எமோஷனலாகவும் நல்லா நடிச்சிருக்காரு அதே மாதிரி நரேன் வந்து காவல்துறை ஒரு அதிகாரியாக அந்த அதிகார ஏற்ற பாணிகள் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஜார்ஜ் மரியன் அவரும் வந்து அந்த அவர் கொடுத்துருக்க கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவரும் வந்து ஒரு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும் என்று மக்கள் எதிர்பார்க்கின இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் தமிழ் தந்தி நேயர்களே சமீபத்தில் தீபாவளிக்கு வெளியான படங்கள் பிகில் மற்றும் கைதி இதில் கைதி வந்து மக்களிடையே வந்து ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு பிகில் வந்து அதிக ஸ்டார் பவர் கொண்ட படம் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்ததுனால்